மீண்டும் கோ பேக் மோடியா? நம்ம பாரத பிரதமர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம ஐயா வைகோ, அப்புறம் இந்த கனிமொழி அம்மா, அப்புறம் இந்த ஸ்டாலின் ஐயா, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கருப்பு கலரில் பலூன் ஒன்று கட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கோபேக் மேடி கோபோக் மேடின்னு என்னமோ போட்டு இஷ்டத்துக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு மேடையில் வந்து கனிமொழியமாக ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. மோடி பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் உலகமே சுற்றி வர்றாரு, தமிழகத்தில் கால் நாங்கள் வைக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம மோடியை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வரப்போறாரு, நம்ம தமிழகத்துக்கு வர வர்றாரு ஒரு நாள். அதாவது வந்து அண்ணாமலைஜியை பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் தரிசனம்லாம் பண்ண போகிறாரு, அது விஷயமா வந்து வரப்போகிறாங்க. டேட்டு வந்து என்னங்கிறது இன்னும் சரியாக கன்ஃபார்ம் ஆகலை. மோடி ரிட்டர்ன் வர்றாரு, தமிழ்நாடுக்கு வர்றாரு. இப்போ என்ன ஒரு குவஸ்டின் எனக்கு வலுக்குதுன்னா, ஏற்கனவே வந்து மோடியை வந்து சந்துக்குள்ள ஓடினாரு, பொந்துக்குள்ள ஓடினாரு, கருப்பு பொருள் கட்டி விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதே மோடி தான் இருக்கிறாரு, வேற மாற்றலாம் இல்லை, அதே மோடி தான் இருக்காரு, அதே உருவம் தான் இருக்கு. ஏன் இப்போ நீங்க கருப்பு பொருள் கட்டி விடலாமே, நீங்க அந்த வைகோன் ஒருத்தர் இருப்பாரு அவர், அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு செய்யலாமே. ஏன் செய்ய முடியாது? காரணம் என்னன்னா, நீங்க எதா இருந்தாலும் வந்து இப்போ வந்து மோடியை அண்டித்தான் முளைச்சாகணும், அவர் காலை பிடிச்சிட்டு ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவர் மேல இருக்காரு, அவர் பிரதமரை நீங்க கீழே இருக்கிறீங்க. இப்போ ஒரு தமிழகத்துக்கு வரப்போறாரு, நீங்கள் உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே கோவிட் காலகட்டங்களில் நீங்கள்லாம் சொன்னீங்க ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலைன்ட்டு இருந்தீங்க. இப்போ அந்த ஒன்றுஞ்சியாளர் வந்து வரப்போகிறாரு, அப்புறம் லோக்கலில் வந்து இங்கே தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கோவிட் இதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் சரி உங்கள் ஃபோட்டோவை தான் போட்டிருக்கிறீங்க, மோடி ஃபோட்டோவை காணும். இந்த முறை அது மாதிரி வந்து பண்ணுவீங்க, கோவிட் எல்லாம் வளர்ந்தது வந்து ஸ்டாலினையாகவும் கடுமையாக்கா வந்து சரி அவங்க போஸ்ட்டை போட்டு மோடியுடைய போஸ்ட்டை போட அவங்க விட்டுருங்களேன், கொஞ்சம் பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து நீங்கள் சரியான ஆளுமையான எதிர்க்க அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலமான கட்சியான நான் ஒத்துக்கிறேன். இப்போ மோடி ஐயா வருவார், மறுபடியும் பலவுன்னா விடுங்க, பார்க்கலாம். நன்றி உறவுகள்.